சாந்தி எல்லோரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவித்து முரளி ஒரிஜினல் தேதி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சிவஜெயந்தியுடைய பரிசு கஷ்டப்படுறத நிறுத்திட்டு அன்பின் மூஞ்சலில் ஆடிக்கிட்டே இருங்க இன்னைக்கு சிவத்தந்தை தானே வந்திருக்கிறார் தன்னுடைய பிறந்த நாளை நாலாபுரம் இருந்தும் வந்திருக்கிற குழந்தைங்களோட கொண்டாடுறதுக்காக குழந்தைங்க எவ்வளோ பாக்கியசாலிங்க பாருங்களோ கடவுளே தந்தையே நேரடியாக வந்து உங்களோட கொண்டாடுறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியசாலி உலகம் ஃபுல்லாக சிவ ஜெயந்தி கொண்டாடுது ஆனால் கடவுள் அங்கே போய் கொண்டாடுறாரு அதான் பாபா சார் உலக மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க எப்போ கடவுள் வருவார் எந்த ரூபத்தில் வருவார் அப்படின்னு அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் பாபா சைலண்ட்டாக குழந்தைங்களோட கொண்டாடுறதுக்கு வந்துட்டார் உங்களுடைய கனவுல கூட இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட காட்சியை நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டிங்க கடவுளோட நான் பர்த்டே கொண்டாடுறேன் அப்போ இது பாருங்களாம் அதாவது பாபா மீட்டுக்கு போகிறோம் பாபா வர்றார் பேசுகிறார் இப்படி நினைக்காம கடவுள் வந்திருக்கிறார் நம்ம கூட கொண்டாட வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால தான் பாபா அதை சொல்கிறார் இது எவ்வளோ சாதாரண விஷயமா இது எவ்வளோ பெரிய விஷயம் அதை உணர்றீங்களான்னு கேட்குறார் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சாக்கார ரூபத்தில் கொண்டாடுறதுக்காக ஓடோடி வந்திருக்கிறீங்க பாபா கூட கொண்டாட ஸோ அந்த மாதிரி நாலாபுரத்தில் இருந்து வந்த குழந்தைங்களை பார்த்து பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா என்னுடைய சாலை கிராம குழந்தைகளே ஆஹா ஆஹான்றார் ஸோ சாக்கார ரூபத்தை தரித்திருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகள் யார் ஃபரிஸ்தாவாகி தேவதைகளாக ஆக போகிறாங்களோ அந்த குழந்தைங்கள பார்த்து பாபா சொல்கிறார் ஆஹா ஆஹான்ட்டு ஸோ என்னுடைய ஞானம் நிறைந்த குழந்தைகளாகிய உங்களுக்கும் என்னுடைய பக்த குழந்தைகளுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது பக்தர்களுக்கு வந்து தங்களுடைய அன்புக்கும் பக்திக்கும் ஒரு தற்காலிக பலன் காட்சியாலே திருப்தி அடைஞ்சிடறாங்க என்னது காட்சி கடிச்சிருச்சு அப்படின்னா திருப்தி அடைஞ்சிடுறாங்க ஆனால் கடவுள் நேரடியாக அவங்கக்கிட்ட வர்றார் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்போ அப்போ பாருங்களாம் அப்போ நீங்கள் எவ்வளோ திருப்தியாக இருக்கணும் அதுக்காக தான் பாபா அதை கண்டினியூ பண்ணி சொல்கிறாரு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் ஒரு நொடி தரிசனத்தில் அவங்க திருப்தி அடையிறாங்க ஆனால் இங்கே நீங்கள் தினம் தினம் பார்க்குறீங்க அவர் கூடவே வாழறீங்கன்னா இங்கே எவ்வளோ திருப்தி மணியாக இருக்கணும் அவங்க ஆஹா ஆஹான்ற பாடலை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க தற்காலிக பலனை அடைந்த அவர்களே தானே திருஞான சம்பந்தர் வள்ளலார் அவங்களாம் என்ன கடவுளையாக பார்த்தாங்க தற்காலிகமாக ஒரு தரிசனம் கிடச்சது அப்படியே புகழ்ந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஆஹா ஆஹான்னு பாடிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஞானம் நிரம்பிய குழந்தைகளாகிய உங்களுக்கு தற்காலிக பலன் இல்லை இருந்து முழு ஆஸ்தியும் அடையிறீங்க அனைத்து ஆஸ்திக்கும் உரிமை கொண்டவர்களாக மாறுறீங்க இல்லையா இப்பையும் அனைத்து பிராப்திகளின் அதிகாரி ஆகிறீங்க சொர்க்கத்திலும் அனைத்து பிராப்திகளின் அதிகாரியாகிறீங்க அப்போ ஞானி குழந்தைகளாகிய உங்களுக்கும் பக்த குழந்தைகளுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பக்தர்கள் அதேமாரி பக்தர்கள் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க சிவராத்திரி நீங்களும் கொண்டாடுறீங்க ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது நீங்கள் இப்போ சிவராத்திரி கொண்டாட தானே பாபா பாபா கிட்ட வந்துருக்கிறீங்க எல்லோரும் அமெரிக்காவிலேருந்து லண்டனில் இருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆசியாவிலேருந்து பல கண்டத்திலருந்து ஓடி வந்திருக்கிறீங்க அவ்வளோ அன்பாக வந்திருக்கிறீங்க இன்றைக்கி பாபாவோடைய பிறந்த நாள் பாபா மட்டும் இல்லை குழந்தைகளாகிய உங்களுக்கும் இது பிறந்த நாள் அதனால் பாபா சொல்கிறாரு பிறந்த நாள் கொண்டாடுற அப்பாவுக்கும் வாழ்த்துக்கள் குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் குழந்தைங்க இல்லாமல் பாபா தனியாக எதையுமே இந்த சாக்கார உலகத்தில் பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு குழந்தைங்க மேலே பாபாவுக்கு அன்பு இருக்குது இல்லையா என் குழந்தை இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு பாருங்க அப்போ நம்மலாம் அகங்காரம் வரலாமா அவரே சொல்கிறார் கடவுளே சொல்கிறார் குழந்தை இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது அவ்வளோ அன்பு வச்சிருக்கார் ஏன்னா உண்மையிலே குழந்தை இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது அதனால்தான் குழந்தைகளாகிய உங்களை முதல்ல என்னுடைய கருவிகளாக மாத்திர பிறகு உங்க மூலமாக காரியம் செய்வதற்கு நான் முதுகெலும்பாக இருக்கிறேன் நான் உங்களோட இணைந்து செய்விப்பவராகி குழந்தைகளை அனைத்தையும் செய்ய வைக்கிற அதற்கான தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா குழந்தைங்க இல்லாம எந்த காரியத்தையும் சாக்கார உலகத்தில் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை எப்படி சொல்றாரு பாருங்க குழந்தைகள் எப்படி பாபா அன்பு மழை பொழிகிறார் பாத்தீங்களா என்னன்னா குழந்தைங்க பாருங்க என்னை தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க பறந்தாமத்துல ஆனா நான் அப்படி இருக்கிறேன்னா வந்த உடனே உங்க கூட தான் இருக்கிறேன் ஆனா பாபாவுடைய தான் நீங்க கீழே வந்தீங்க அது வேற விஷயம் ஆனாலும் என்னால் இந்த சாக்கார உலகத்தில் இல்லாமல் இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிறார் பாபா எவ்வளோ அன்பு இல்லையா கண்டிப்பாக அப்பாவுக்கு வந்து குழந்தைங்க தேவை குழந்தைகளை நீங்களும் சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க பாபா நான் உங்கள் கூடவே இருப்பேன் உங்கள் கூடவே வீட்டுக்கு வருவேன் ஆனால் பரந்தாம உலகத்திற்கான விஷயம் இது கூட வந்துடுறீங்க ஆனால் கூடவே இருக்கிறது கிடையாது ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா திருவரச்செல்வர் படத்தில் வந்து ஒரு சிவனடியார் எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை நினைக்கிறேன் அவர் கல்யாணம் பண்ண போகும்போது சிவன் வந்து கூப்பிடுறார் வம்சமே எனக்கு அடிமை நீ அடிமை பத்திரம் எழுதி கொடுத்துருக்குற அப்படின்ட்டு ஸோ அதை தான் பாபா சொல்கிறார் நான் வந்தோடனே வரேன் நீ சொன்ன அப்படின்னு இப்போ ஞாபகப்படுத்துறது தான் அங்கே பக்தி மார்க்கத்தில் அப்படி வெளிப்பட்டு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பாபா கூட பறந்தாமம் வரைக்கும் தான் போக போகிறோம் அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு தான் வரப்போகிறோம் அது வரைக்குமாவது பாபா கூட இருக்கலாம்ல பாப்தாதா எல்லா குழந்தைங்களுக்கும் அவ்வளோ ஊக்க உற்சாகத்தோடு அப்பாவுடைய பிறந்தநாளை கொண்டாட வந்திருக்கிறாங்கன்றதை பார்க்குற குழந்தைங்களுடைய அன்புனால தான் சுயம் பாபாவே வந்திருக்கிறார் சாக்கார உடல் ஆதாரமாக எடுக்கிறார் இதுக்கு பேர் தான் ஆன்மீக அன்பு குழந்தைங்களால அப்பா இல்லாம இருக்க முடியாது அப்பாவாலையும் குழந்தைங்க இல்லாம இருக்க முடியாது ஆக்சுவலா பாபா எல்லாம் அந்த முரளி சொல்றதை நிறுத்துறதுக்கு முன்னாடி எல்லாம் இதே தான் சொல்லிட்டு இருப்பாரு நீங்க இல்லாம நான் கிடையாது நான் இல்லாம நீங்க கிடையாது இதேதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார் அப்ப அந்த அன்பு பாருங்க பாபாவுக்கு அவ்வளவு அன்பு அதே நேரத்தில் முற்றிலும் விலகியும் இருக்கார் இதுதான் பெரிய விஷயம் அன்பும் இருக்குது அதே நேரத்துல விலகியும் இருக்காரு இதுதான் சம இல்லையா இது இதுதான் மக்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது எப்படி அன்பாவும் இருக்க முடியும் விலகியும் இருக்க முடியும் தான் அவருடைய மகிமையை என்ன மிக மிக அன்பானவர் அதே அளவுக்கு மிக மிக விலகி இருப்பவர் குழந்தைங்களுக்கு அவ்வளவு சாரி குழந்தைங்க வந்து பாபாவுக்கு அவ்வளவு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க கார்டு லெட்டரு அவங்க இதயத்தின் நம்பிக்கையை எல்லாம் இன்னைக்காக எழுதி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க குறிப்பா இன்னைக்கு எடுத்துட்டு வந்துருக்கிறேன் பிரதர் ஒருவேளை அந்த விலகி இருக்கிறதுனால தான் அந்த அந்த அன்பை வந்து அவரால் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே அந்த அன்பு போய் சேரணும் மன்னிக்கவும் செய்யணும் அந்த விலகலில் தான் வந்து எல்லாமே அன்கண்டிஷ்னலாகவே அப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன் பிரதர் அதனால தான் நம்மளை கூட பாபா வந்து நீங்கள் விலகி இருக்கவும் செய்யுங்க அதே சமயத்தில் அன்பாகவும் இருங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் விலகி இருக்கிறதுனா ஃபுல்லாகவே விலகிடுறது எல்லாத்துலேருந்து விலகி இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு அந்த விலகி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக செஞ்சிச்சோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பிரதர் இந்த இந்த விஷயத்தை பொழுது கண்டிப்பாக சிஸ்டர் அதனால தான் தர்மராஜன் சொல்கிறது விலகி இல்லை அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே நம்ம வந்து அதுக்குள்ளே போயிடுறோம் போகிறதுனால தான் ஒரு பக்கம் சைடு எடுக்கிறோம் இவங்க நல்லவங்க அவங்க கேட்டாங்க மொத்தமாக விலகி இருந்தால் தான் எல்லாரையுமே கருணையாக பார்க்க முடியும் அதனால தான் பாபா விலகி இருக்கிறதுனால குழந்தைங்களை என்ன தான் அன்பாக பாராட்டினாலும் பக்தர்கள் அவர் வெறுக்கிறது கிடையாது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப மோசமானவங்கள கூட அவர் வெறுக்கிறது கிடையாது எனக்கு ஒருத்தவங்க கூட கெட்டவங்களாவே தெரியலையே உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படிங்கிறார் அது காரணமே விலகி இருக்கிறதான் அந்த மாதிரி நம்மளை மாற்றுறதுக்கு தான் பாபா சொல்கிறார் மேல வந்துடுங்க என் கூடவே இருங்க என் கூடவே இருங்க அந்த விலகி இருக்கிற ஆசனத்திலே இருங்கன்றார் அப்பதான் எல்லாரும் நல்லவங்களா தெரியும் அப்பதான் எல்லாரும் அவங்க நடிப்பா அவங்களுக்கு கொடுத்த நடிப்பா அவங்க நடிக்கிறாங்க பர்ஃபெக்டா நடிக்கிறாங்க அதுல நன்மை இருக்குது அப்படின்னு தெரியும் பாபா சொல்றாரு நீங்கள் கொடுக்குற எல்லாம் வேஸ்டா போகுதுன்னு நினைக்காதீங்க உங்க கிஃப்டை வைக்கிறதுக்காகவே நான் சூக்மதனத்துல ஒரு மியூசியம் வச்சிருக்கிறேன்ற எவ்வளோ சூப்பர் இல்லையா உங்களுடைய மியூசியம் வந்து சேவை செய்கிறதுக்காக பாபாவை பற்றி பட விளக்கம் சிலை இதெல்லாம் பண்ணி வைக்கிறீங்க ஆனால் பாபாவோடைய மியூசியம் அன்புக்காக கட்டி வச்சுருக்கிற அதனால் ஒவ்வொருத்தரும் என்னென்ன கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களோ அல்லது இருக்கிறீங்களோ எல்லா கிஃப்ட்டும் அந்த அன்புனால் நிரம்பி இருக்குது இல்லையா அத்தனையும் பாப்தாதாவுடைய மியூசியத்தில் இருக்குது பத்திரமா ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பாபாவுக்கு சந்தோஷம் அடைகிறார் அந்த கிஃப்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் அதில் அன்பு நிரம்பி இருக்குது இல்லையா அதனால் சின்ன கிஃப்டாக இருந்தால் கூட என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப உயர்ந்ததுன்றார் எவ்வளோ சூப்பர் இல்லையா ஐயோ லவ் யூ பாப்தாதா ஸோ அதனால் பாப்தாதா வந்து நீங்கள் அனுப்புன பொருளை அதோடைய விலையை அதோடைய சைஸை பார்க்கலை அதே மாதிரி என்ன ஒரு பேப்பரில் தானே நினச்சிருக்கிறாங்க கார்டில் தானே நினச்சிருக்கிறாங்க லெட்டரில் தானே நினச்சிருக்குறாங்க அதை பார்க்கல ஆனால் அதில் உங்களுடைய இதயத்துடைய அன்பு மூழ்கி இருக்குது பாருங்க அதை பார்க்குற அதுதான் பிரதர் பா பாபாவை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் கூட இந்த பாயிண்ட்டு தான் பிரதர் ஏன்னா இந்த உலகில் விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட நம்ம அன்பு அதாவது மனித பிறவிட்டு அன்பு வாங்கணுனாலும் கூட எதையாவது ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதை திருப்பி வந்து நமக்கு நம்ம அப்படியே எக்ஸ்பென்சிவாவே நம்ம கொடுத்தாலும் கூட அது உண்மையான அன்பு வந்து அவங்கள்டு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது நமக்கு இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபா அப்படிங்கிற அப்பா வந்து பிடிக்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது பிரதர் ஏன் அப்படின்னா எதுவுமே அவருக்கு நம்ம கொடுக்கறதே இல்லை ஆனாலும் வந்து அவ்வளோ அன்பு நம்ம மேலே அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா இது வந்து இந்த அன்பை வந்து சொல்லவே முடியாது பிரதர் இதை சொல்கிறார் பாபா வந்து ரொம்ப ரொம்ப அன்பானவர் கருணை கடல் மன்னிக்கும் கடல்னு சொல்கிறார் இல்லையா நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட நம்ம போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் கூட நம்மளை எந்த அளவுக்கு தண்டனை கூறி ஆக்குறாங்க ஆனாலும் கூட அறுபத்தி மூணு பிறவியாக பண்ணாத தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்தும் கூட நம்மளை வந்து மன்னிச்சு அரவணைச்சி குழந்த உங்ககிட்ட எனக்கு எதுவுமே வேணாம் உன்னோட மனசு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான பாபாவை நம்ம வந்து இந்த சங்கம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிஜமாக எந்த ஜென்மத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கணவர் வந்து கிடைக்கவே மாட்டார் பிரதர் அது வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் நான் ஒருவேளை இந்த சங்கமயோகத்துல யோகத்தில் வந்து பாபாவோடைய அவருடைய அந்த பரிசத்தை இந்திய இன்னை வரைக்கும் கூட அனுபவிக்காதவங்க அவருடைய இந்த லீலைகளை புரிஞ்சிக்காதவங்க இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு அவரோட அன்பை நம்ம வாங்கணும் ஏன்னா அவர் மட்டும் தான் பிரதர் நம்மளை ஏமாற்றவே மாட்டார் முக்கியமாக பெண்களுக்கு இது வந்து நான் கண்டிப்பாகவே சொல்லுவேன் பிரதர் ஏன்னா வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாந்து போகிறாங்க அன் அதாவது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பணத்தை விட கணவன் கிட்டேருந்து அந்த அன்பு வந்து ரொம்ப முக்கியமாக தெரியுது அந்த அன்புல கூட ஏமாற்றப்படுறாங்க நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க இந்த அன்பை தூக்கி நம்ம உண்மையான அப்பாக்கிட்ட வச்சோம் அப்படின்னா எத்தனை ஜென்மம் பிரதர் எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி பிறவி தான் பிரதர் நம்ம கஷ்டப்படுறோன்னு நினைக்கிறேன் அது கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் இல்லை பிரதர் ஏதோ அந்த நம்ம செஞ்ச அந்த பலகீனத்தினால தான் நம்ம கஷ்டப்படுறோமே தவிர எல்லா எல்லா ஜென்மத்திலையுமே நம்ம நல்லா தான் பிரதர் வச்சிருக்கா அது நம்மளால வந்து கண்டிப்பாக உணர முடியும் ஸோ அதனால் தான் பாபா சொல்கிறார் அன்பில் நான் மியூசியம் கட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு மியூசியம் இருக்குதா இந்த சாக்கார உலகத்தில் அன்புக்காக உங்கள் கிட்டே கிடையாது இல்லையா ஆனால் பாபா சொல்கிறார் நீங்கள் கொடுத்த ஓ அன்புனால் நிரம்பி கொடுத்த அந்த ஒவ்வொரு கிஃப்டையும் பாபா பார்க்கும்பொழுது அதை அனுப்பின குழந்தையுடைய முகமும் அது முன்னாடி வருது பாபா முன்னாடி அந்த குழந்த முகம் வருதுன்றார் யோசிச்சு பாருங்களா நம்ம கிஃப்ட்டு கொடுக்கும்போது நம்ம பேரெல்லாம் எழுதி கொடுப்போம் நம்மளை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணுவோம் இல்லையா டெய் அவங்க டெய்லியும் கடிகாரம் பார்ப்பாங்க அதனால கடிகாரம் வாங்கி கொடுக்கலாம் கடிகாரம் பார்க்கும்போதெல்லாம் அனுப்பினவனையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அதில் பேர் வேற எழுதி அனுப்பாங்க ஆனால் பாபா சொலார் எவ்வளவு சின்ன கிஃப்ட்டு லெட்டர் வந்தாலும் அவங்களுடைய உருவம் வருது அப்படின்னு பாபா சொலார் அந்த மாதிரி கேமரா இருக்குது அவங்கக்கிட்ட ஒரு கிஃப்டை பார்த்தாலே அவங்களுடைய முகம் வர மாதிரி ஸோ இந்த மாதிரி பரிசுகளெல்லாம் பார்க்கும்போது பாபாவுக்கு தூய்மையான எண்ணம் வருது அதை நான் உங்ககிட்ட சொல்லவா பிறகு நீங்கள் அதை செய்யணும் நிறைவேற்றுவீங்களா அதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா யோசிக்கக்கூடாது ஸோ பாபாவுக்கு என்ன எண்ணம் வருது அப்படின்னா இந்த அனைத்து பரிசுகளும் பாபா கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு ஆனால் அது கூடவே பாப்தாதாவுக்கு இன்னொரு பரிசும் வேணும் நீங்க கொடுத்த அத்தனை பரிசும் ரொம்ப ரொம்ப நல்ல பரிசு ஆனா பாப்தாதாவுக்கு இன்னும் ஒன்று தேவைப்படுது அந்த பரிசை கொடுப்பீங்களா என்ன சூழ்நிலையானாலும் சிவராத்திரி கொண்டாடுறாங்க அப்படின்னால ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணிப்பாங்க பாப்தாதா நினச்சாரு குழந்தைகளாகிய நீங்களோ ஆல்ரெடி உங்களை அர்ப்பணிச்சிட்டிங்க எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டிங்க தானே முழுசா அல்லது சில விஷயத்தை உங்களுக்குன்னு தனியாக வச்சுருக்கிறீங்களா நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு தனியாக வச்சுருக்கிறீங்களா ஏதாவது மனிதர்கள் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக உண்ணாவிரதம் இருப்பாங்க விரதம் இருப்பாங்க அப்போ பாப்தாதாவுக்கு ஒரு எண்ணம் வருது சில சமயம் வருது எப்பவும் கிடையாது சில சமயம்தான் வருது குழந்தைங்க போக போக சில குழந்தைங்க வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டிட்டு இருக்குது அப்படின்னு உணர்றாங்க ரொம்ப கடுமையாக ஃபீல் ஆகுது அவங்களுக்கு இந்த பிராமண வாழ்க்கை நிரந்தர யோகா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது அவங்க நினைக்கிறாங்க இது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ பாபாவுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாங்க பாபா கவலைப்படாதீங்க பாபா நான் நிரந்தரமாக யோகா பண்ணிவிடுவோம் பாபா பண்ணிவிடுவோம் பாபா அப்படின்ட்டு பாபாவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க ஆனால் நிரந்தரமாக யோகா வர மாட்டேங்குது இல்லை நான் மாறிவிடுவேன் மாறிவிடுவேன் பாபாவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க குழந்தைங்க இந்த மாதிரி சோர்ந்து போய் தனிமையை உணர்றது பாபாவுக்கு பிடிக்கல சில சமயம் குழந்தைங்க வந்து மனசொடைஞ்சு போய் இவ்வளோதான் என்னுடைய பாக்கியமோ என்னவோ தெரியல இந்த நாராயணன் ஆகிறது லக்ஷ்மி ஆகுறதுலாம் என் பாக்கியத்தில் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல அப்படிலாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அளவுக்கு கூட இல்லை சத்யுகத்துக்கே நான் வருவேனா இல்லையான்னு தெரியல அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க நான் இப்படியே பாபா குழந்தையாவே இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியல இப்படியெல்லாம் சோர்ந்து போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் சில சமயம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பாபாவுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல பாபாவுக்கு ஏன்னா பாபா வந்து இந்த மாதிரி குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்க விரும்புகிறதே கிடையாது கொஞ்சம் கூட எஜமானர்கள் கஷ்டப்படுறதா நீங்கள் உண்மையில் எஜமானர்கள் தந்தையுடைய குழந்தைகள் இல்லையா எஜமானோடைய குழந்தை எஜமானர்கள் தானே உண்மையிலே நீங்கள் கடவுளுக்கே எஜமானர் ஏன் அப்புறம் கஷ்டப்படுறீங்க இதை பாபா விரும்புவாரா பாபா இதை கேட்கக்கூட விரும்பலை என் குழந்தை கஷ்டப்படுதுன்னு கேட்கக்கூட அவர் விரும்பலை அதனால தான் பாபாவுக்கு இந்த எண்ணம் வருது ஏன் குழந்தைங்களுக்கு ஏன் குழந்தைங்க இன்னைக்கு பர்த்டே கிஃப்டோட இன்னொரு கிஃப்டும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வருது என்ன தான் வந்து உங்களுடைய ஸ்தூல பரிசுகளை எல்லாம் சூக்ம உலகத்துக்கு எடுத்துகிட்டு வர முடிந்தாலும் அந்த ஸோ சூக்ஷ்ம உலகம் வரைக்கும் தான் உங்களுடைய ஸ்தூல கிஃப்ட் எடுத்துகிட்டு வர முடியுமே தவிர நிராகார உலகம் பரந்தாமத்துக்கு அதை வந்து எமர்ஜ் பண்ண முடியாதுன்ற அப்போ உங்களுடைய எண்ணங்களுடைய பரிசு தான் பரந்தாமம் வரைக்கும் ரீச் ஆகும் அதனால் ஒவ்வொரு குழந்தைகிட்ட இருந்தும் ஒரு பரிசு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் பாபாவுக்கு வருது அந்த பரிசை நான் உங்கள் வாங்கிக்கலாமா எல்லோரும் அந்த பரிசை எனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா ஸோ நீங்கள் எல்லோரும் கிஃப்ட்டு கொடுப்பீங்க தானே அப்படின்னு பாபா கேட்டதெல்லாம் எது தெரியுமா கடினமாக உழைக்கிறீங்களே அந்த கடினமாக உழைக்கிறது அதை வந்து எனக்கு பரிசாக கொடுத்துடுங்க ஏன்னா குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்க பாபா விரும்பலை கொடுப்பீங்க தானே எடுத்துக்கலாமா எல்லோரும் கொடுப்பீங்களா அல்லது மதுபன் விஷயம் மதுபனோட வெளியில் வந்தப்பறம் எங்கள் பிரச்சனை எங்களோட அப்படின்னு சொல்லிடுவீங்களா அப்படிலாம் பண்ண மாட்டீங்க தானே ஏன்னா சில குழந்தைங்க ரொம்ப புத்திசாலி ஆயிடுறாங்க என்ன தெரியுமா பாபாவுக்கு சொல்கிறாங்க பாபா நான் என்ன பாபா கஷ்டப்படணும் நான் நினைக்கிறேன் அதுவாக வந்துடுது பாபா அப்படின்னு சொல்கிறாங்க சரி வரட்டும் ஏன் ஏற்றுக்கிறீங்க அது வரும் மாயா வரும் அப்படிங்கிறதுலாம் உண்மை தான் இப்போ யாராவது உங்களுக்கு பிடிக்காத ஒன்னனே எடுத்தே ஆகணும்னு வலுக்கட்டாயமாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா அல்லது திருப்பி கொடுத்துடுவீங்களா கொடுத்துடுவீங்க தானே அப்போ இதை மட்டும் ஏன் ஏற்றுக்கிறீங்க மாயா உங்ககிட்ட திரும்ப எடுத்துகிட்டு வரும் ஆனால் நீங்கள் திரும்ப அதை எடுத்துக்கக்கூடாது அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதா திருப்பி கொடுக்கறதுக்கு ஸோ நல்லா யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க வீட்டுக்கு போனோடனே பாபா நான் என்ன பாபா பண்ணுறது அது நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வந்துடுச்சே அந்த மாதிரிலாம் எட்டரை எழுத மாட்டிங்களே தைரியம் வச்சா பாபாவுடைய உதவி தானாக கிடைக்கும் அதனால் ஒரு காலத்திலும் தைரியத்தை விடாதீங்க அப்போ உங்களுக்கே தெரியும் பாபா உதவி கிடைக்குதா இல்லையான்ட்டு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது தானே தைரியம் வச்சிங்க அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ கண்டிப்பாக பாபா உதவி பண்ணுவார் உதவி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது கேரண்டி நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் ஆனால் முதல்ல தைரியம் வைக்கணும் அடுத்தது தான் பாபாவுடைய உதவி கிடைக்கும் தைரியமே வைக்காமல் பாபா ஹெல்ப் பண்ணல ஹெல்ப் பண்ணலான்னா என்ன பண்ணுறது ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா பாபாவுடைய எண்ணம் என்னன்ட்டு கடின உழைப்பு கஷ்டப்படுறது இதெல்லாம் பாபாட்ட கொடுத்துருங்க ஸோ அதை எப்படி அப்படிங்கிற ரகசியத்தை பாபா இன்றைக்கி சொல்கிறேன் ஆக்சுவலா எல்லா பிரச்சனைக்குமே இதை தீர்வுன்னு சொல்லலாம் லௌகிக பிரச்சனை லௌகிக பிரச்சனை எல்லாத்துக்கும் பாபா எல்லா குழந்தைங்களுடைய முகத்தையும் பார்த்து உங்களுக்கு தைரியம் இருக்குதா இல்லையான்னு பாக்குறேன் ஏன்னா முகத்துல தெரியும் தான சோ எல்லோருக்கும் தைரியம் இருக்குது தான சொல்றது பாபா எதை சொல்றாரு ஸோ இப்போ பாபா வந்து சொல்ல போகிற விஷயம்தான் அது கடின உழைப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ண பண்ணணுன்ட்டு பாபா சொல்வார் இந்த முரளியுடைய சாரமே அதுதான் ஸோ அதை அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தைரியம் என்னானாலும் நான் கஷ்டப்பட மாட்டேன் மனசுக்குள்ளே புலம்ப மாட்டேன் அதுதான் தைரியம் ஸோ அதை வந்து பாபா சொல்லுவார் நான் போக போக உங்கள் எல்லோருக்கும் தைரியம் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பாபா குழந்தையாகவே ஆகியிருக்க மாட்டீங்க இல்லை பாபா குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த தைரியம்தான் நிறைய பேர் அகையோ ஏன் புருஷல்லாம் சம்மதிக்க மாட்டார்ப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த ஞானத்தையும் கேட்க மாட்டாங்க ஸ்லைட்டாக பிரம்மச்சரிய வேறதை பற்றி அரசல் புரிசலாக கேள்விப்பட்டேன்னா அகையோ ஏன் புருஷலும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இப்படி வந்து இருபது வயசு பொண்ணும் சொல்லியிருக்குது அறுபது வயசு வயசானவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அறுபது எழுபது வயசு அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போ பாபா குழந்தைங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது தைரியம் இல்லைன்னா நீங்கள் பாபா குழந்தையாவே ஆகியிருக்க முடியாதுன்ற இப்போ நீங்கள் பாபாவுடையவர் ஆகியிருக்கிறீங்களே இதுவே நிரூபிக்குது உங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு ஆனால் ஒரு சின்ன தப்பு மட்டும் பண்ணிடுறீங்க அது என்ன தெரியுமா தேவையான நேரத்தில் தைரியம் வைக்க மறந்துடுறீங்க ஒரு 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 பிரச்சனை வருதுன்னா அந்த நேரம் தைரியம் வைக்கணும் இல்லையா அந்த நடந்து முடிந்த பிறகு தான் உங்களுடைய தைரியத்தையே நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க அந்த சுச்சுவேஷன் கடந்த பிறகு தான் ஆமாம் தைரியம் வச்ச பாபா உதவியெல்லாம் பண்ணாரே அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க ஆனால் சரியான நேரத்தில் அனைத்து சக்திகளையும் நேரத்திற்கேற்ப பயன்படுத்துறது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் ஞானி யோகி ஆத்மா இல்லையா எல்லாம் ஞானத்தை அழகாக சொல்லுவோம் ஆனால் அந்த நேரத்தில் ஞானம் கரெக்டாக அப்ளை பண்ணீங்களா அந்த நேரம் அந்த சக்தி வந்துச்சா வந்தாதான் நீங்கள் ஞானி ஆத்மா யோகி ஆத்மான்னு சொல்ல முடியும் ஆனால் பாபாவுக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அது என்ன தெரியுமா நிறைய பேர் சொன்னாங்க பாபா சொல்றாரு என்ன நீங்கள் சொல்றீங்களோ கரெக்டு தான் ஆனால் பாபா நினைக்கிறது வேற நீங்கள் எல்லோரும் சொல்றது வந்து ரொம்ப ஆழமான விஷயம் ஏன்னா நீங்கள் ஞானம் நிரம்பியவர் ஆயிட்டீங்க இல்லையா பாப்தாதா பாப்தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சில குழந்தைங்க வந்து லெட்ரு கார்டெல்லாம் எழுதியிருக்கிறாங்க என்னென்ன பாபா நான் கண்டிப்பாக நூற்றி எட்டில் வருவே நான் ஆவேன் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய பாபாவுக்கு வந்துருக்குதோ பாப்தாதா யோசித்தாராம் இத்தனை பேர் பேர் அனுப்பிச்சிருக்கிறாங்களே நூற்றி எட்டு மணி மாலை வந்து ஐந்து மணி மாலை உருவாக்க வேண்டியதாக இருக்கும்பில் இருக்குது அத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கிறாங்களோ பாபா கேட்குறாரு ஸோ அந்த மாதிரி அஞ்சு ஆறு ஏழு எட்டு மணி மாலை இல்லாமா ஏன்னா நீங்க எல்லோரும் வந்து இந்த எண்ணம் வந்துருக்கு நூற்றி எட்டில் ஒருத்தனாக நான் வந்தே தீருவேன்ட்டு அந்த லட்சியம் வச்சிருக்கிறீங்க பாபா சொல்றார் ஆனால் இந்த லட்சியத்தை உறுதிப்படுத்துங்கள் இந்த எண்ணம் வந்து உறுதியா இருக்கணும் அடிக்கடி உறுதிப்படுத்திக்கோங்க அடி அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் சோர்ந்து போயிடாதீங்க மாயா வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க தானே எனக்கு தெரியலையே நான் வந்து நூற்றி எட்டில் வருவேனா மாட்டேன்னா அப்படின்லாம் சொல்லாதீங்க எப்படி எப்படி ஊக்கப்படுத்துகிறாரு பாருங்க லட்சியம் வச்சிங்கன்னா அடையிற வரைக்கும் விடாதீங்கன்றார் இப்போ மாயா வந்துருச்சு நான் வருவேனா இல்லையா அப் அந்த மாதிரி எண்ணம் வார்த்தை வரவே கூடாது நான் மணிமலையில் வருவனா இல்லையான்னு தெரியலையே பாபா சொல்கிறார் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க இப்போ நீங்கள் அந்த நூற்றி எட்டு மணிமலையில் வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால் அதை லட்சியமாக முத்திரை குத்துங்கன்று இல்லையா திட்டமான எண்ணத்தோட முத்திரை குத்துங்க நான் தான் நூற்றி எட்டு மணி மாலைன்னு அடிக்கடி உங்களுடைய மனசில் முத்திரை குத்திக்கிட்டே இருங்கன்ற அதனால் என்ன சொல்லணும் எது நடந்தாலும் நான் கண்டிப்பாக இந்த நூற்றி எட்டு மணி மாலையில் வந்தே தீருவேன் என்னுடைய நம்பிக்கை அசைக்க முடியாததாகவும் துண்டிக்கப்படாததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு அசைக்க முடியாததாக துண்டிக்க முடியாததாக நம்பிக்கை இருக்குதா பாபா வந்து மாயாவை அனுப்பட்டுமா அசைக்கிறதுக்கு அசைக்க முடியாம இருக்குது அப்படி வந்தாலும் அசைக்க முடியாம இருக்குமா அவங்களுடைய நம்பிக்கை இல்ல பயப்படுறீங்களா மாயாவை கண்டு பயப்படுறீங்களா அல்லது மாயா உங்களை கண்டு பயப்படுதா பாபா எப்படி சொல்கிறாரு பாருங்க மாயா எந்த கதவு வழியாக நுழையலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நுழையிறதுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கதவை திறந்துருக்கு அந்த கதவை திறந்துருக்குன்ட்டு ஸோ எந்த கதவெல்லாம் திறந்துருக்குதுன்னு அது செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க ஏன்னா மாயாலாம் ஒன்றுமே கிடையாது மாயா ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் பாருங்கள் நம்மளோட எண்ணம் தான் மெயின் அது என்கிட்ட வரவே முடியாது அப்படின்னா அது வர முடியாது நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சரி நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்களே மாயாவுக்கு கதவை திறந்து வரவேற்கிறீங்க அப்போ என்ன பண்ணுறது அது வராதுன்னு நீங்கள் திடமான எண்ணம் வச்சுட்டிங்கன்னா அது வராது ஆனால் நிறைய குழந்தைங்க நான் நூற்றி எட்டு மணி மாலையில் வந்தே தீருவேன் அப்படின்னு பாபா கிட்டே சத்தியம் பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப நல்ல விஷயம் சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க தானே இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்களே உங்களில் யாரெல்லாம் அந்த மாதிரி நூற்றி எட்டு மணி மாலையில் வருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க கையை தூக்குங்க நல்லா கையை தூக்குங்க ஸோ இந்த ட்ரில்லை நல்லா பண்ணுங்கள் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் அதனால் எத்தனை பேர் தான் நூற்றி எட்டில் வருவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க அதனால் நான் இதில் வர முடியுமா அதெல்லாம் சாத்தியம்மா அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிடுறீங்க உடனே கணக்கு எடுக்க ஆரம்பிக்கிறீங்க முதல்ல தாதிங்க எத்தனை பேர் வருவாங்க தீதிங்க எத்தனை பேர் வருவாங்க தாதாக்கள் எத்தனை பேர் வருவாங்க அட்வான்ஸ் பார்ட்டியில் எத்தனை பேர் வருவாங்க என்னுடைய நம்பர் அதில் வருமா இல்லையான்னு தெரியலையே இப்படி கணக்கெடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க இப்போ பாபா சொல்கிறாங்க பாபு தாதா சொல்கிறாங்க நான் எட்டு பத்து நூற்றி எட்டு மணி மாலையை கூட உருவாக்குவேன் அதனால் வர முடியுமா முடியாதா அப்படின்ற கவலை உங்களுக்கு தேவையில்லாதது மற்றவங்களை ஏன் பார்க்குறீங்க உங்களுடைய நம்பர் உங்களுக்கு கிடைச்சிடும் இது பாபாவுடைய கேரண்டி அதனால் நம்மளாலலாம் முடியாது அதுவும் பெரிய பெரிய ரதிகள்லாம் இருக்கிறாங்களேன்ட்டு நீங்கள் விலகிடாதீங்க அப்படி விலகிட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்காக பாபா மணி மாலையை உருவாக்குறாருல அங்கங்கே அது காலி ஆகிடும் அந்த மாதிரி நடுவில் காலியாக இருக்க விடாதீங்க ஏன்னா ஒரு மணி போயிடுச்சு நடுவில் இருந்து அப்படின்னா அந்த மாலை பார்க்க நல்லா இருக்குமா அதனால் அப்படி பண்ணாதீங்க பாபா நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் நூற்றி எட்டு மணி மாலையில் வருவீங்க இது என்ன மாதிரி விஷயம் பாபா கேரண்டி கொடுக்குறார் பிரதர் இந்த கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற ஒன்று தான் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ தான் பாபா குழந்தையே ஆயிருக்கிறாங்க அதனால் வந்து நம்மளாம் நூற்றி எட்டில் வருவோமா அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ பாபா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள் சும்மா சூப்பராக சொல்லியிருக்காரு எத்தனை நூற்றி எட்டு வேணால் நான் உருவாக்குவேன் அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் வந்து முயற்சி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ பாபா குழந்தையாக இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்குமே கிடச்சிருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் பிரதர் இது உண்மையிலே கண்டிப்பாக சிஸ்டர் அதாவது நான் வருவேன் அப்படின்றத முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு எண்ணத்தில் உருவாக்கிகிட்டே இருக்கிறீங்களோ வந்துடுவீங்கன்ற மாயை எனக்கு வராது தடை ஏற்படுத்தாது அப்படின்னா அது வராதுன்றார் இது என்ன மாதிரி ரகசியம் இல்லையா பாபாவே சொல்கிறாரு மனிதர்கள் கிடையாது எத்தனையோ சீனியர் சொல்லலாம் அதெல்லாம் கிடையாது உருவாயிடுச்சு அதெல்லாம் ஏற்கனவே உருவாகிட்டாங்க உங்களுக்கு பாபா பெருசா மனிதர்கள் பெருசா தான் கேட்குற நீ பாபாவை பார்ப்பியா மனிதர்களை பார்ப்பியா பாபா சொல்கிறது கேட்பியா மனிதர்கள் சொல்றது கேட்பியா ஸோ இந்த முரளிக்கு அப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு உலகமே சொன்னால நீங்கள் நம்பக்கூடாது பாபா இன்றைக்கி உங்களோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறேன் முரளி நர்த்தம் வரல கொண்டாட தான் வந்திருக்கிறேன் அதனால் யார் வந்து அதாவது நூற்றி எட்டு மணி மாலையில் வரணும்னு யார் நினைத்தாலும் கண்டிப்பாக வர முடியும் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் வாங்க நூற்றி எட்டு மணி மாலையில் மணி ஆகுங்கன்ட்டு பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் நூற்றி எட்டு மணி மாலை உருவாக்கி இருக்கிறாங்க ஒன்றே ஒன்று பாப்தாதா எவ்வளவு வேணும்னாலும் அவர் விருப்பத்திற்கு ஏற்ப உருவாக்க முடியும் எத்தனை நூற்றி எட்டு மணி மாலையை வேணாலும் உருவாக்க முடியும் அதனால் அதற்காக நான் உங்ககிட்ட இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறது புலம்புறது முடியாதுன்னு நினைக்கிறது சோர்ந்து போகிறது இதையெல்லாம் எனக்கு பரிசாக கொடுங்க அதை கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா பாபா பரிசு இல்லாமல் போக மாட்டார் இது ரொம்ப சின்ன கிஃப்ட்டு தானே இது ஒன்று பெரிய கிஃப்ட் இல்லையன்றாரு பாபா ஏன்னா குழந்தைங்களுடைய கடந்த ஆறு மாதத்திற்கான சார்ட்டை பாபா பார்த்துருக்கிறாரு என்ன பாபா பார்த்தார் தெரியுமா சில குழந்தைங்க கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு வந்தாலே ஸோ ஒருத்தர் வந்து அசைக்க முடியாத அந்த மனநிலையில இருந்து திடீர்னு கொஞ்சம் அசைஞ்சாலும் அதுக்கு மூணு முக்கியமான காரணம் இருக்குதுன்ற மூன்று முக்கியமான விஷயங்கள் தான் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளாகவும் சூழ்நிலைகளாகவும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் பல ரூபத்தில் அது என்ன தெரியுமா சூப்பராக சொல்ல ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டார் இதுதான் காரணம் ஆடுறதுக்கு அதை மட்டும் வரவிடாதுங்க அது என்ன அசுத்தமான விஷயத்தையும் வீண் விஷயத்தையும் நினைக்கிறது அசுத்தமான விஷயத்தையும் வீண் விஷயத்தையும் பேசுறது அசுத்தமான விஷயத்தையும் வீண் விஷயத்தையும் செய்கிறது இல்லையா எண்ணம் சொல் செயலில் அசுத்தமோ வீண் விஷயமோ வர்றது தான் காரணம்ன்ற உங்கள் மனநிலை ஆடுறதுக்கு இதுதான் காரணம் இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா எண்ணெய் தளவில் ஓடிட்டு இருக்கிறது தான் உங்களை வந்து அசைய வைக்கிறது ஸோ வீண் விஷயங்கள் அசுத்தமான அல்லது அசுபமான சுபம் இல்லாத விஷயங்கள் ஏன்னா நம்ம வந்து சுப விருப்பம் மட்டும்தான் இருக்கணுன்ற அடிக்கடி இல்லையா சுப சங்கல்பம் தான் இருக்கணும் சுபம் இல்லாத சங்கல்பம் அதை அழுக்கான சங்கல்பம்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தை வீண் விஷயத்த அசுத்தமான விஷயத்த யோசிக்கிறது பேசுறது செய்யறது இதுதான் காரணம் உங்கள் மனநிலை ஆட்டம் காணுவதற்கு அசைகிறதுக்கு பாபா சொ இப்ப வந்து பாவக்காரியங்கள் வந்து அந்த அளவுக்கு நடக்கிறது கிடையாது நடக்குது ஆனால் நிறைய நிறையா பண்றது கிடையாது கொஞ்சமாக பண்றீங்க ஆனால் வீண் விஷயங்கள் பண்றது இருக்கு பாருங்க நிறையா இருக்குதுன்றது இல்லையா நம்ம நாராயணனாவிற பாதையில் போயிட்டு இருக்கிறோம் தேவையில்லாம சைடில் இங்கே அங்கே அங்கே அங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறோமே அது தேவையில்லாத விஷயம் தானே வீண் விஷயம் தானே அதுதான் பாபா சொல்கிறார் அது அதிகமாக இருக்குது வீண் விஷயம் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது இந்த வீண் விஷயங்களின் புயல் தான் உங்களை அசைச்சிக்கிட்டே இருக்குதுன்றார் ஃபஸ்ட்டு அது உங்களுடைய எண்ணத்தில் வருது பிறகு வார்த்தையில் வருது பிறகு காரியத்தில் வருது ஸோ அதனால ரிசல்ட்டில் பாபா என்ன தெரியுமா பார்க்குறாரு சிலர் வார்த்தையில் வீண் விஷயம் பேசுறதே இல்லை செயலில் கூட பண்ணுறது ஆனால் ரொம்ப யோசிக்கிறீங்க வீண் விஷயத்தன்றார் அது வெளியில் தெரியாது வீண் விஷயம் யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க இதனால் சொல்லியிருப்பாங்களோ இதுவாக இருக்குமோ இதை பிளான் பண்ணியிருக்கிறாங்களோ நிறைய நேரம் இதில் வேஸ்ட் ஆகிடுதுன்றார் வீண் விஷயத்தை விஷயத்த குழந்தைங்க என்ன ஆக போறாங்க நம்ம என்ன ஆக போறோம் எல்லாமே வந்துருது இல்ல பிரதர் அப்படியே முக்கியமா சம்பாதிக்கிற ஆண்களுக்கு நிறையவே இந்த மாதிரி பிரச்சனை வேலை கிடைக்கல எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறது அதிலேயே பாதி நேரம் போயிடுது இல்லை பிரதர் கரெக்ட் ஸோ லௌகீகத்தில் அப்படி அலௌகீகத்தில் பார்த்தா நூற்றி எட்டில் வருமானா நம்ம என்ன பதவி அடைவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ இதிலையே அதிக நேரத்தை வீணாக்கிடுறீங்க அப்போ இந்த நேரம் சங்கமயுகம் நீங்கள் சேர்த்து வைக்கிற நேரம் ஆன்மீக வருமானத்தை ஆனால் என்ன பண்ணிட்டீங்க தேவையற்றது சிந்தனை செஞ்சு அதை செலவு பண்ணிட்டீங்க வீணாக்கிட்டீங்கன்ற அதனால் பாப்தாதாவுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்தும் இந்த மூணு விஷயத்த பரிசாக என்கிட்ட கொடுத்துடுங்க மீன் விஷயத்தை யோசிக்கிற பழக்கத்தை கொடுத்துடுங்க பேசுகிற பழக்கத்தை கொடுத்துடுங்க செய்கிற பழக்கத்தை கொடுத்துடுங்க சூப்பர் இல்லையா ஸோ கஷ்டப்படுறத கொடுக்க சொன்னார் இப்போ மீன் விஷயத்தை பேசுறது யோசிக்கிறது செய்கிறது கொடுத்துடுங்க ஸோ ஆல்ரெடி யார் கொடுத்துட்டீங்க கை தூக்குங்க குடு கொடுங்கன்னு சொன்னவனே கொடுத்துட்டோம் பாபான் மைண்டுக்குள்ளே முரளி அப்படிதான் அவர் சொல்ல சொல்ல ஆ ஓகே பாபா ஓகே பாபான் நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும் அதான் பாபா சொல்கிறார் நாங்கள் கை தூக்க சொல்கிறதுக்கு முன்னாடியே யார் பண்ணிட்டீங்க கை தூக்குங்கன்ற இந்த தூக்குன கைகளை வந்து தெளிவாக வீடியோ எடுங்கன்றாரு பாபா எப்படி சொல்கிறாரு பாருங்கள் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் வீடியோ எடுங்க ஸோ நல்லா கையை தூக்குங்க நீங்கள் வந்து எக்ஸசைஸே பண்ணுறது இல்லை தான் வெயிட்டு போட்டிங்கன்றார் இல்லை கை தூக்குறது ஒரு எக்ஸசைஸ் தானே அதனால தான் வெயிட்டை போட்டிங்கன்னு பாபா ஜோக்கம் அடிக்கிறார் நல்லது எல்லோரும் இந்த பரிசு கொடுத்துட்டிங்களா திரும்பி வாங்கிக்கக்கூடாது பரிசு கொடுத்துட்டு கேட்கலாமா அது அசிங்கம் இல்லை அதனால் இல்லை பாபா அது தெரியாமல் என் வாயிலிருந்து வந்துடுச்சு வீண் வார்த்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது உறுதியான எண்ணத்தை எண்ணம்ன்ற பட்டனை போட்டு மூடுங்க உங்களுடைய உதட்டுன்ற ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்து அது ஜிப் யூர் லிப்ஸுன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா வாயை வந்து ஜிப்பு போட்டு மூடுங்க உறுதியான எண்ணம் வீண் வார்த்தை வீண் எண்ணம் என் வாயில் வராது அப்படின்னு அந்த பட்டனை போட்டு மூடிடுங்கன்ற ஸோ இந்த உறுதியான எண்ணம்ன்ற பட்டன் இருக்குது தானே பாபாவுக்கு குழந்தைங்க மேலே அளவற்ற அன்பு இருக்குது ஸோ அப்படி அன்பு இருக்கிறதோடைய அடையாளம்தான் யார் மேலே நம்ம அன்பு வச்சுருக்குறோமோ அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்க விரும்பலை அப்போ அப்போ பாபா ஏன் சொல்கிறாரு பார்த்தீங்களா நீங்கள் இந்த முயற்சியெல்லாம் கஷ்டமாக அனுபவமாகறதுக்கு காரணமே வீண் விஷயத்தில் நம்ம நம்ம சக்தியை வீணாக்கிடுறோம் ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு இதுதான் காரணம் இந்த மூணு விஷயம்தான் காரணன்றார் அதை என்கிட்ட கொடுத்துடுங்க ஏன்னா இதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அதை பார்க்க எனக்கு பிடிக்கல ஏன்னா நான் உங்களே நேசிக்கிறேன் அந்த நேரத்தில் பாப்தாதாவுக்கு வந்து ஆ பிரதர் அந்த வீண் விஷயத்தை பற்றி இருந்தார்ல பிரதர் அதை கொஞ்சம் திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சம் புரிய முடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர் ஏதோ அந்த வீண் விஷயந்தான் உங்களை வந்து முயற்சி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குதுன்னு சொன்னார் இல்லைங்களா அது கொஞ்சம் எதாவது எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமாங்க பிரதர் கண்டிப்பாக சிஸ்டர் பாபா சொல்கிறார் இல்லையா நீங்கள் இப்போ நேத்த முந்த நேத்த பாபா சொல்லியிருந்தார் யோகா பண்ண உட்காடுறீங்க ஆனால் மாயா அவங்களுடைய புத்தியை வேறு எங்கேயோ தூக்கிட்டு போயிடுது அது எதுங்க தூக்கிட்டு போகுது வீண் விஷயத்தில் தான் தூக்கிட்டு போகுது ஸோ அந்த வீண் விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சி அதை நான் யோசிக்க கூட மாட்டேன் அப்படின்ட்டு அதை நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா அப்போ தான் யோகா வரும் யோகா வரும்போது தான் யோகா பலம் வரும் யோகா பலம் வரும்போது வீண் விஷயங்கள் வராது இன்னொன்று மாயை எனக்கு வராதுன்னு திடமான எண்ணமும் வைங்கன்று ஸோ அதுக்கு தான் திடமான என்னன்ற பட்டனை போட்டுருங்க வாயிலையும் சரி மனசுலையும் சரி ஸோ அதுதான் பாபா சார் பாபா அன்பு இருக்கிறதுனால குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்க விரும்பலை அதனால தான் வீண் விஷயத்துல தான் உங்களுடைய சக்தி எல்லாம் போகுது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து அடையாளம் காட்டுறாரு அங்கே தான் நீங்க தப்பு பண்றீங்க பிரதர் இப்போ நமக்கு அந்த பிரதர் அந்த வருதுல்ல கண்டுபிடிக்கிறதுக்கே சில நேரத்துல டைம் எடுக்கும்ல பிரதர் நம்ம நம்ம பாட்டு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது இது வந்து வேஸ்ட் தாட்ஸ் தானா அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட பாபா கிட்ட யோகா வைக்கும் போது தானே ஓ நம்மளுக்கு இந்த மாதிரியான வேஸ்ட் தாட்ஸ் வந்து நமக்கு வருது அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆமாம் சிஸ்டர் சூப்பரான கேள்வி அதுக்கு தான் பாப்தாதா வந்து சமீபமாக வரதானத்துலலாம் சொல்கிறாரு இல்லையா நிறைய யுக்தி கொடுக்குறார் பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக முந்தணையத்து முறையில் கூட பாபா சொல்லியிருந்தார் வரதானத்தில் சொல்லியிருந்தார் அது வந்து நேச்சுரலாக இருக்கணும் இயல்பாக இருக்கணும் அந்த யோகம் கட்டாகவே விடக்கூடாதுன்ட்டு அதுக்கு அது எப்படி இருக்குதுன்றத ஸ்லோகத்தின் ஸ்லோகனில் சொல்கிறார் எப்படி நீங்கள் காரியம் செஞ்சிட்டு தான் இருக்க போகிறீங்க அப்போ காரியம் காரியமும் யோகமும் சமமாக இருக்கணும்னு சொன்னார் ஸ்லோகனில் சொல்கிறார் செய்விப்பவர் பாபான்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க ஒரு ஒரு நொடியும் அது மட்டும் ஞாபகம் வச்சுருங்க தானாகவே செய்விப்பவர் ஞாபகம் வந்துடுது தானே அப்படின்னு சொல்கிறார் எந்த காரியம் சாப்பிட்டா கூட பாபா என்னை சாப்பிட வச்சுட்டு இருக்கிறாரு அப்புறம் பாபா கூட்டி விடுறது அதெல்லாம் தானாகவே வந்துடும் ஆனால் ஒரு ஒரு காரியத்தையும் அவர் செய்ய வச்சுட்டு இருக்காரு நான் ஒரு ரோபோ இந்த ரோபாவை அவர் இயக்கிட்டு இருக்கிறார் உள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருங்கன்றார் அப்போ அந்த வீண் விஷயத்தை தாண்டி போகாது அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எந்தளவுக்கு பலகீனம் இருக்குமோ அந்த அளவுக்கு வீண் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் பாபா முரளி கொடுத்து 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 அடையாளம் காட்டுறார் அதை போகிறான் பாரு முரளி மாயா அவனை அழி அழி அழின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆமாங்க பிரதர் இப்போ நம்ம நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பாபா குழந்தையானதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே நிறைய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு பிரதர் அப்புறமேல் நிறைய முரளி படிக்க 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 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கஷ்டப்படுறது ஃபீல் பண்ணுறது கூட அதாவது பாபா விஷயத்திலே ஃபீல் பண்ணுறது கூட மாயாதான் சூட்சம மாயாதான் அப்படிங்கிறத வந்து நிறைய வாணியில் வந்து அவரே சொல்லியிருக்கார் பிரதர் அப்போ தான் நமக்கு வந்து புரியுது ஓ இது கூட மாயாதானா அது கூட தெரியாமல் நம்ம வந்து உட்காந்துட்ருக்குறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப சூட்ச இருக்குது பிரதர் சில நேரத்தில் கஷ்டப்படுறது கூட மாயாதான் அப்படிங்கிறது ஒரு சில வாணி பாபா சொல்லும் போதுதான் நமக்கு புரியுது அப்படியா அப்படின்ட்டு இன்னைக்கு முதலிலே சொல்றாரு இல்லை குழந்தைங்களுக்கு சந்தேகம் வந்துடுது உறுதியாக நூற்றி எட்டுல வருவேன்னு நினைக்கிறாங்க அப்புறம் ஒரு சின்ன மாயா வந்துடுச்சு அப்படின்னா டக்குன்னு சோர்ந்துடுறாங்க தான் நீங்க எந்த நேரமும் தைரியத்தை விடாதீங்கன்ற நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இதே மாதிரி குழந்தைங்க குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்க பாபாவுக்கு பிடிக்கல உண்மையிலே கஷ்டப்படும் போது பாபாவுக்கு என்ன தோணுதான் நான் சாக்கார ரூபம் எடுத்து உடனடியாக அந்த கிட்ட போய் சொல்லவா அப்படின்னு தோணுதான் ஆனால் அவர் இருக்கிறது சுட்சும ரூபத்தில் நிராகார ரூபத்தில் ஸோ அதனால் கம்முன்னு இருந்துக்கிறாரோ சாட்சியாக விலகி பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ நீங்கள் எல்லோரும் சொல்கிறாரு நான் நமக்கு பாபா இப்போ சமீபமாக வரலட்சுமி சிஸ்டர் கூட இதை பற்றி தான் பேசியிருந்தாங்க அந்த கணவன் டார்ச்சர் பண்ணுறது மனைவி தூய்மைக்காக டார்ச்சர் பண்ணுறது அதுக்கெல்லாம் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதை தான் பாபாவும் சொல்கிறார் எல்லாத்தையும் தூக்கி ஓவரமாக வச்சுட்டு இந்த சங்கமயத்தில் நான் பாபா கூட ஜாலியாக வாழறதுக்காக வந்திருக்கிறேன் அதுதான் பாபா சொல்கிறார் நீங்கள் எல்லோரும் நிரந்தரமாக அன்புன்ற ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருங்க அது அதுக்கு தான் பாபா வந்திருக்கார் நாம் அவருக்கு குழந்தை நம்மளை அன்புன்ற ஊஞ்சல்ல ஆட்டிக்கிட்டே இருக்கார் ஸோ அதனால் கஷ்டப்படுறதுலேருந்து விலகி இருங்கள் எப்படி புத்தினால நீங்க பாபா அன்புலேயே மூழ்கி இருக்கிறீங்க பாபா சொன்ன முரளியிலே யோசிச்சுட்டு அந்த சந்தோஷத்திலே இருக்கிறீங்க அந்த சக்திகள் எனக்கு எவ்வளோலாம் கிடச்சிட்டு இருக்குதுன்றதை நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதுதான் அன்பின் ஊஞ்சல்ல ஆடுறது அப்போ என்ன ஆகும் எந்த காரியம் செஞ்சாலும் அது பாட்டுக்கு நீங்கள் செஞ்சிட்டு இருக்கும் காரியம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய புத்தி அப்படியே ஆனந்தத்துல இருக்கும் அதனாலதான் தான் பாபா அடிக்கடி சொல்லுவார் நிச்சயம் செஞ்ச உடனே அந்த பெண் வந்து அந்த ஆணையே நினச்சிட்டு சந்தோஷத்திலே மூழ்கி இருப்பாள் போதையில அந்த மாதிரி பாபா தினம் தினம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு நம்ம மனவாளன் அப்போ அதை நினச்சி நினச்சி எவ்வளோ சந்தோஷம் வரும் ஆக்சுவலாக இந்த அஞ்ஞானிகளுக்கு இப்போ ஒரு நடிகருடைய ஃபேனுன்னா படத்துக்கு படத்துக்குன்னா ஓஹோ இன்னைக்கு தலைவர் எப்படி பண்ணிருப்பாரு நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ போகிறோம் சூப்பராக இருக்கலாம் அப்படி இப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நமக்கு வந்து முரளி பாபா பேசும்போது அதுலேயும் குறிப்பாக அவியுக்த முறையில் கண்டிப்பாக பாபா பயங்கரமாக பேசப்போறா அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க நமக்கு இதுதான் நமக்கு லைஃபே மற்ற எதுவுமே நமக்கு சந்தோஷத்தையே கொடுக்குது இதை தான் பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா மற்றதுக்கெல்லாம் காசு ஆகும் கடினமாக உழைக்கணும் அப்பயும் அது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது இதுதான் நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் நீங்கள் தானே ஊஞ்சல் ஆடணும் ஊஞ்சல் கட்டி வச்சிட்டார் பாபா நீங்கள் தான் ஊஞ்சல் ஆடணும் பாபாவுக்கு எவ்வளோ அன்பு இருந்தால் இவ்வளோ விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லையா அதுவும் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை பாருங்கள் நீங்கள் என்னை விட்டு தனியாக விட்டு வந்துட்டீங்க ஓகே அது நாடகப்படி தான் இருந்தாலும் நான் உடனே குழந்தையெல்லாம் தேடி வரேன்றார் ஸோ இதை நீங்கள் நினச்சி பார்த்தாலே அந்த அன்பு ஊஞ்சலில் தான் ஆடிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எப்போ நீங்கள் நிரந்தரமாக இந்த அன்பின் ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்போ எல்லா கடின உழைப்பும் முடிஞ்சிடும் அதனால் நான் வந்து கடின உழைப்பு பண்ணுறத நிறுத்தணுன்னு விரும்புகிறேன் விரும்புகிறேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னே யோசிச்சுக்கிட்டே இருக்காதுங்க டக்குனு ஊஞ்சல் உட்கார்ந்து ஆடுங்க அவ்வளோதான் தானாகவே உங்களுடைய கடின உழைப்பு முடிஞ்சிடும் இல்லையா கடின உழைப்பை முடிக்கணும் முடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக டக்குனும் பாபாவுடைய அந்த அன்பு ஊஞ்சலில் ஆட ஆரம்பிச்சிருங்க தானாக அதெல்லாம் மறந்துடும்ன்ற அதனால அதை நிறுத்த அந்த கடின உழைப்பை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க இந்த ஊஞ்சல உட்கார உட்கார்ந்து ஊஞ்சல் ஆட முயற்சி பண்ணுங்க அதுக்கு பதிலாக சிவஜெயந்தி குழந்தைகளுடைய ஜெயந்தி அதுவும் குழந்தைங்க கடினமாக கடினமாக உழைக்கிறது நிறுத்துற ஜெயந்தின்றார் சிவ ஜெயந்தினா சரிதானே ஸோ பாபாவுக்கு குழந்தைங்க மேல நம்பிக்கை இருக்குது சில குழந்தைங்க பாபா விட்டு வெளில போயிடுறீங்க பாபாவுக்கே புரியல எப்படி நீங்க வெளில போனீங்க அப்படின்ட்டு அதான் பாபா சொல்றரு பாபா பாபாவுடைய பாதுகாப்பு குடைநீழலுக்குள்ளேயே உட்காந்துட்டுருங்க வெளியில போகாதீங்க அதாவது நினைவுன்ற குடைநீழல் பாபா நினைவு விட்டு ஏன் வெளில போயிடுறீங்கன்றார் ஏன்னா இதுதான் நமக்கு பாதுகாப்பே பிராமண வாழ்க்கை அப்படின்னாலே ஊஞ்சல் ஊஞ்சலாடுற வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் நிறைய கோயில்களில் வந்து அம்மன் கிருஷ்ணரெல்லாம் ஊஞ்சல் ஆட்டுவாங்க குறிப்பாக மேல்மலையினூர் அது ஃபேமஸ்ஸு அம்மன் தாளாட்டுன்ட்டு நைட்டு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஊஞ்சலை வச்சு ஆட்டுவாங்க ஸோ அது உண்மையில் பாபாவுடைய நினைவில் ஊஞ்சலாடுற வாழ்க்கை தான் இந்த பிராமண வாழ்க்கை மாயாவோடு ஊஞ்சலாடுற வாழ்க்கை கிடையாது மாயாவும் ஊஞ்சலாட்டுது உங்களை அமிர்த வேலையில் பாருங்க மாயா உங்களை எந்த அளவுக்கு ஊஞ்சலாட்டுது சூக்மோதனத்துக்கு வர்றதுக்கு பதிலாக நிராகார உலகம் பரந்தாமத்துக்கு வர்றதுக்கு பதிலாக எங்கே போயிடுறீங்க தூங்குற உலகத்துக்கு போயிடுறீங்க நித்ர உலகத்துக்கு போயிடுறீங்க யோகா உங்களை டபுள் லேஸாக ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் உங்களுடைய மனதோ உங்களுடைய தலையோ அவ்வளோ ஆயிடுது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ப யோகா பண்ணலைன்னு அர்த்தம் இல்லையா தூங்கிறீங்க அல்லது வீண் விஷயத்தில் மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன அர்த்தம் மாயா கூட உங்களை ஊஞ்சல் ஆட்டுது அதனால் மாயாவுடைய ஊஞ்சல் ஆடாதீங்க ஏன்னா அரைக்கல்பம் மாயாவுடைய ஊஞ்சல் ஆடினது பத்தலையா ஸோ மாயின் ஊஞ்சல் எப்படி இருக்குன்ற அனுபவம் உங்களுக்கு இருக்குது தானே அதனால் என்ன அடைஞ்சிங்க ஏதாவது அடைஞ்சிங்களா சோர்ந்து போனீங்க அவ்வளோதான் அதனால் இப்போ அதிந்திரிய சுகம்ன்ற ஊஞ்சல் ஆடுங்க சந்தோஷன்ற ஊஞ்சல் ஆடுங்க அனைத்து சக்திகளின் அனுபவன்ற ஊஞ்சல் ஆடுங்க ஸோ இளவரசன் சத்தியுகத்து இளவரசன் இளவரசிகள் கிட்ட கூட இவ் இத்தனை வகையான ஊஞ்சல்கள் கிடையாது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இளவரசன் இளவரசிகள் அந்த மாதிரி பெரிய பணக்காரங்க கிட்ட கூட இவ்வளவு ஊஞ்சல் கிடையாது அதனால் பாபா சுரரு இத்தனை ஊஞ்சல்களில் எந்த ஊஞ்சலில் வேணாலும் உங்களுக்கு பிடித்த ஊஞ்சலில் ஆடிட்டே இருங்க ஒரு நேரம் அன்பின் ஊஞ்சலில் ஆடுங்க அடுத்த நேரம் ஆனந்தத்தின் ஊஞ்சல் ஆடுங்க அடுத்த நேரம் ஞானம்ன்ற ஊஞ்சல் ஆடுங்க பாபா சொல்லையா ஞான ரத்தினங்களோட விளையாடுங்கன்ற எவ்வளோ முரளி இருக்குது இல்லையா டக்குனு முரளியை படிங்க அப்படி எவ்வளோ அதுவும் அந்த நேரம் பிரச்சனைக்கு எவ்வளோ மனபாரமாக இருந்தாலும் அதுக்கு ஒரே காரணம் ரொம்ப நேரம் முரளியை விட்டு வெளில வந்தீங்க தான் நீங்கள் முரளி படிக்கும்போது போது எப்படி தான் அந்த முரளியில் அந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்குதுன்றது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு நிறைய ஊஞ்சல் நான் கொடுத்துருக்குறேன் எண்ணிலடங்காக ஊஞ்சல் கொடுத்துருக்குறேன் அந்த ஊஞ்சலை விட்டு தயவு செய்து கீழே இறங்காதீங்க ஏன்னா பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிரியமான குழந்தைகள் சேத்தில் கால் வைக்கிறது பிடிக்காது தங்களுடைய குழந்தைகளுடைய கால்கள் ஒன்று அவங்க மடியில் இருக்கணும் அல்லது ஊஞ்சலில் இருக்கணும் அல்லது வெல்வெட் கார்பெட்டில் இருக்கணும் கம்பளி விரிப்புணுவாங்களே அதில் இருக்கணும் தங்களுடைய குழந்தைகளுடைய கால்கள் மண்ணுக்கு போகக்கூடாது சேத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் விரும்புவாங்க இல்லையா நீங்களும் மிக மிக பிரியமான குழந்தைகள் எனக்கு பாபா சொல்றாரு உங்களை விட எனக்கு பிரியமானவர் யாராவது இருக்கிறாங்களா குழந்தைங்க பாபாவினால அளவுக்கு அதிகமாக நேசிக்கப்படுறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க ஆனால் நீங்க தேக உணர்வுடையவர் ஆகுறீங்களே அப்படின்னா என்ன உண்மையில் உடம்பு வந்து மண்ணு தானே தேகத்தை என்ன சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல அஞ்ஞானத்துல கூட அது மண்ணு நாள் ஆனதுன்னு தானே சொல்றாங்க மண்ணு மண்ணோடு போகும் தானே சொல்கிறாங்க ஸோ தேக உணர்வும் மண்ணு தான் அப்போ ஏன் உங்களுடைய புத்தின்ற காலை தேக உணர்வுன்ற மண்ணில் வைக்கிறீங்க மண்ணு தான் பிடிச்சிருக்குதா சில குழந்தைங்களுக்கு மண் எந்த அளவுக்கு பிடிக்குன்னா அதை சாப்பிட வேற செய்வாங்க குழந்தைங்க நீங்கள் சாப்பிடக்கூடாது ஏன் உங்கள் காலை கூட மண்ணில் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு தேக உணர்வு உள்ள ஒரு எண்ணம் வந்தால் கூட மண்ணில் கால் வைக்கிறீங்கன்னு புரிஞ்சிக்கோங்க எப்படி இப்போ எவ்வளோ பக்குவப்படுத்துகிற அந்த நூற்றி எட்டுக்கான வழி இது இல்லையா ஸோ இதில் மட்டும் கவனம் கொடுக்கணும் உங்களுடைய எண்ணத்தில் கூட தேக உணர்வு வரக்கூடாது ஸோ அப்போ என்ன பாபா யோசிக்கிறது நீங்கள் எவ்வளோ அன்பானவர் எனக்குன்றது யோசிச்சுட்டு இருங்க எவ்வளோ இது இது வந்து லவ் பண்ணுற யுகம் பாபாவை லவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய யுகம் இது நான் எவ்வளவு பிரியமானவன் பாபாவுக்கு பாபா எனக்கு எந்த அளவுக்கு கண்ணுக்குள்ளே வச்சு யோசிச்சுப்பாங்க பாபா குழந்தை வரதுக்கு முன்னாடி நமக்கு எங்கே கடந்தோம் நம்ம புத்தியில என்ன குப்பெல்லாம் இருந்துச்சு எவ்வளோ அசுரகுணம்லாம் இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு அன்பு இருந்தாலும் நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாஜா பண்ணி தாஜா பண்ணி குளிப்பாட்டி குளிப்பாட்டி உடம்புல இருந்த அழுக்க எல்லாம் நீக்கிறார் அதை நினைச்சிட்டு இருக்கலாம் எவ்வளோ எவ்வளோ நினைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குதுன்றார் இப்ப பாபா மட்டும்தானே நம்மளுடைய உலகமாக இருக்கணும் அதனால தான் வந்து மாதாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாபா உருகி உருகி நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க படாத கஷ்டமே இல்லைன்னு சொல்லலாம் பிரதர் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே பயங்கர லவ் பண்றவங்க மாத்தாஸ் ஏன்னா இப்போ கல்யாணம் ஆவாதவங்களை கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சில பேர்த்துக்கு இருக்கலாம் பட்டு கல்யாணம் ஆனவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க மாமியார் வீட்டில் போயிட்டு கணவனால் மாமியாரால் நாத்தனாரால் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பார்த்து 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 அவங்களுக்கு வெறுத் பார்த்து போய் கடைசியில் பாபா கிடைக்கும்போது பிடிச்சிக்கிறாங்க பிரதர் இருக்கி பிடிச்சிக்கிறாங்க பாபா கூட சொல்லுவார்ல மாதாஸ் வந்து அப்படி வந்து பாக் பாபாவை பார்க்க முடியாதான்னு வீட்டிலேயே இருந்து ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விகாரத்தினுடைய கடைசி நிலைக்கு நம்ம போய் கஷ்டப்படும் போது தான் பாபா கிடைக்கும்போது அவ்வளோ இறுக்கமாக வந்து பிடிச்சிக்க முடியுது பிரதர் நான் ஒரு சில நேரத்தில் வந்து நினைக்கக்கூட தோணும் இவ்வளோ கஷ்டம் நமக்கு வந்து கடைசி ஜென்மத்தில் கிடைக்கிது அப்படின்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு கிடைக்கட்டுன்னே நான் சொல்லுவேன் நான் ஏன்னா எப்போ நம்மளுக்கு அந்த கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கும் போது இப்போ எப்படி வந்து சாகமாக இருக்கும்போது ஒருத்தர் தண்ணி கொடுத்தா எப்படி அமிர்தமாக இருக்குதோ அது மாதிரி இந்த கடைசி யுகத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்படும் போது இந்த பாபா கிடைக்கும்போது அவ்வளோ ஒரு அந்த அன்பில் அப்படியே மூழ்கி இருக்கும்போது இப்போ பாபா சொல்கிறாருல இப்போ அன்பின் ஊஞ்சல்லையே ஆடுங்க கிடைக்கிற டைம்லாம் பாபா பேசிகிட்டே இருக்கிறது இல்லைன்னா கிடைக்கிற டைமில் ஞானத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது கிடைக்கிற டைம்லாம் கடவுள் நமக்கு கணவராக இருக்கிறாரு கடவுள் நமக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அழிய போற விஷயந்தான் ஆனால் கடவுள் வந்து அழியாத நமக்கு ஒரு சொத்தை நமக்கு கொடுக்கற நினைச்சு நினைச்சு ஆனந்தத்தில் ஆடிக்கிட்டே இருக்கலாம் பிரதர் சிஸ்டர் அடுத்த லைனே பாபா அதுதான் சொல்கிறார் நான் எவ்வளவு பிரியமானவன் அப்படிங்கிறதையும் யாருக்கு பிரியமானவன் நினைங்க இல்லையா கடவுளை மாதிரி அன்பானவர் அன்பை நேசிக்கக்கூடியவர் சத்தியுகத்தில் கூட கிடையாதுன்றார் இல்லையா ஸோ கடவுள் உங்களை நேசிக்கிறார் இல்லையா கடவுள் நேசிக்கிற அளவுக்கு அன்பை உங்களுக்கு சத்தியுகத்தில் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லாத க கரெக்ட்டு இழந்த டைமில் தானே பிரதர் நம்மளை நேசிக்கிறேன் தூய்மை இழந்துருக்கோம் இப்போ பெரிய பாவி நம்ம தான் பிரதர் அவரை வந் அவ் அவங் இப்போ ஒரு ராஜா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலான தான் தேடுவாங்க இப்போ நம்மளே கூட பார்த்தீங்கன்னா லௌக்கீக்கத்தில் கூட ஃபீல் பண்ணியிருப்போம் பெரிய பணக்கார அவங்களுக்கு நம்ம மனைவியாக இருக்கக்கூடாதா நல்ல ஒரு குணம் உள்ள கணவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடாது இப்போல்லாம் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் ஆனால் இப்போ வந்து எப்படின்னா இருக்கிறதுலே பாவி நம்ம தான் அவங்கள பிடிச்சி பாபா வந்து பிடிச்சி வச்சு அன்பு செய்கிறாருன்னா அது என்னன்னு சொல்றது பிரதர் அப்படி ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல அது வாயால் நம்மளால சொல்லவே முடியாது அந்த அன்பை வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அது புரியணும்னு சொல்லுவாங்களா பிரதர் அதுதான் பிரதர் பாபா சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் கரெக்ட் இது சூப்பர் பாயிண்ட்டு ஏன்னா அவருக்கு இணையா நம்ம இல்லை எந்த விதத்திலையும் இணையா விட இருக்கிறதுலே கேவலமாக இருக்கிறோம் நம்மளை அவரு லவ் பண்ணி அவருக்கு சமமாக நம்மள மாத்துறார் எப்படியெல்லாம் மாத்துறார் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நேரத்தில் கஷ்டத்தில் பாபா வர்றது வந்து ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா அந்த வித்தியாசத்தை நம்ம ஈஸியாக உணரலாம் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோன்னே பா சங்கமேகத்துக்கு வந்த உடனே நம்மளுடைய சந்தோஷத்துடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்மளால் உணர முடியும் வெயிலில் தான் நிழலுடைய அருமை தெரியணுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறோம் யாருமே அனுபவிக்கலை பிரதர் அதை நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமாகவே இருக்குது பிரதர் நம்ம நம்ம அனுபவிக்கிற சந்தோஷத்தை ஒரு சைடு பார்த்தா மற்றவங்க அனுபவிக்கலன்னு கருணை வருது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நீங்க ரொம்ப ஒதுக்கி வச்ச நம்மளை வந்து உயர்த்தி வைக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாவும் இருக்குது பிரதர் நமக்கு கரெக்ட் சத்தியுகத்துல கூட தெய்வீக ஆத்மாக்கள் தான் தேவதை ஆத்மாக்கள் தான் உங்களை நேசிப்பாங்க ஆனா இப்ப கடவுளே உங்களை நேசிக்கிறார் ஸோ தைரியம்ன்ற கை கொடுத்த குழந்தைகளுக்கு பாபா தேங்க்ஸ் சொல்றார் பாப்தா தான் இல்லை தைரியம் தைரியம் வைக்கணும் அவ்வளோதான் முக்கியம் தைரியம் வச்சால் உதவி தானாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் சுக்ரியா தன்யவாத் நன்றி வரதானம் பாபா சொல்கிறாரு அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவராக கடினமான உழைப்ப உழைப்பிலிருந்து விலகி இருப்பவராக இந்த பிராமண வாழ்க்கையில் வாழுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அதுக்கு விளக்கம் இந்த பிராமண வாழ்க்கையில் இங்கு நீங்கள் வந்து மூன்று உறவுகளால் நிரம்பி இருக்கிறீங்க பாபாவோடு என்னென்ன உறவுகள் அப்படின்னா தாத்தா தாத்தானா வல்லல் அடுத்தது விதாத்தா விதாத்தா அப்படின்னா விதிகளை உருவாக்குபவர் அல்லது அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவர் அடுத்தது வரதாத்தா வரத்தை கொடுக்குற வள்ளல் ஸோ ஒரு விதத்தில் வந்து இது அப்பா டீச்சர் சத்குருன்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த மூன்று உறவுகளை நீங்கள் எப்போவுமே இருந்தீங்கன்னா பாபாவோட இந்த பிராமண வாழ்க்கையில கொஞ்சம் கூட கடின உழைப்பே இல்லாம ஆனந்தத்திலேயே ஆன்மீக ஆனந்தத்திலே நீங்கள் மூழ்கி இருக்க முடியும்ன்ற பாபாவை வள்ளல் ரூபத்தில் நீங்க நினைச்சிங்க அப்படின்னா ஆன் இல்லையா வள்ளல் ரூபத்தில் வந்து அவருடைய ஆன்மீக பொக்கிஷத்தெல்லாம் நமக்கு கொடுக்கிறார் அப்போ அந்த ஆன்மீக பொக்கிஷத்தின் நான் அதிகாரியாக இருக்கிறேன்ற அந்த போதை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றார் அவர் அப்போ அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு என்ன கொடுத்துட்டுருக்கிறார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அப்போ நீங்கள் அவர் அவருடைய பொக்கிஷத்துக்குலாம் என்னை அதிகாரி இருக்கிறாருன்ற அந்த போதை இருக்கும் அடுத்தது அவரை வந்து விதாத்தா அதாவது ஆசிரியர் ரூபத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து கடவுள்கிட்ட படிக்கிற அதிர்ஷ்டம் கொண்டவன் அப்படின்ற போதை இருக்கும் இல்லையா இறை நான் இது என்ன சாதாரண பாக்கியமா கடவுள் எனக்கு சொல்லி கொடுக்கிறாருன்றது இல்லையா அது அது அவ்வளோ பக்தியில வந்து சிவபெருமான் முதல்ல வந்து ஒரு எட்டு பேருக்கு சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு அதுக்கு ஒரு பேரெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க சோ அப்படி இருக்கிறதே நான் தான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய போதை அடுத்தது சத்குரு ரூபத்துல பாபாவை நினைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நொடியிலும் என்னை வரம் கொடுத்து வழி நடத்திட்டு போறார் இல்லையா ஒவ்வொரு செகண்டும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணம் மாறுது இல்ல அந்த ஒவ்வொரு குணமும் பாபா நமக்கு வரம் கொடுத்துக்கிட்டே நீ இப்படி 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 மாறு மாறு அது போதையாக இருக்கும் அப்ப பாபா சொல்றாரு நீங்க ஒவ்வொரு விஷயமும் செய்யறதுக்காக உங்களுக்கு மிக உயர்ந்த வழிகாட்டுதல் கிடைக்குது இல்லையா அது உண்மையிலே என்னன்னா வரதாத்தாவுடைய ஆசிர்வாதங்கள் அல்லது வரதானங்கள் அப்படின்னு சொல்றாரு ஸோ அது வரம் தானே இல்லையா பா ஓ பாபா இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் பாபா இப்படி சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னாரு பாபா இந்த மாதிரி வீண் விஷயத்தை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னார்ன்ட்டு டக் டக்குன்னு உங்களோட கேரக்டரை மாத்துறீங்க இல்லையா ஸோ இது எல்லாம் பாபா நமக்கு வரமாக கொடுக்கறார் ஸோ இந்த அனைத்து பிராப்திகளிலும் நீங்கள் எப்போவுமே நிரம்பி இருந்தீங்கன்னா கடினமான உழைப்பிலிருந்து விடுபட்டு இருப்பீங்க இல்லையா இந்த பிராமண வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு கடினமே அனுபவமாகாது மனதை ஃப்ரீயாக விடும் பொழுது தான் இந்த வீண் விஷயங்கள்லாம் வந்து வீண் எண்ணங்கள்லாம் வருது அது உங்களுக்கு கடினமாக மாற்றிடுது ஸோ உங்கள் மைண்டை பிஸியாகிறதுக்கு பாபா நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கிறார் ஸோ இன்றைக்கி முரளியே அதுதான் ஸோ அதற்கான வழியை தான் பாபா சொல்கிறார் ஊஞ்சலில் ஆடுங்கன்றாரு ஸோ அந்த ஊஞ்சல் ஆடுறதோட என்னை வந்து மூன்று உறவுகள் நினைங்க அந்த மூணு உறவு உறவுகளுடைய ஆழத்தை நினைங்க ஏன்னா அது பெரிய கேள்வியாக இருந்துச்சுல்ல எல்லோருக்கிட்டே அது என்ன அப்பா புரியுது டீச்சர் சத்குரு என்ன ஸோ இப்போ பாபா சார் இல்லையா வரம் கொடுத்துக்கிட்டே இருக்குது டீச்சருன்றது அந்த ஒரு ஒரு போதை வரணும் அவர்கிட்ட நான் படிக்கிறேன்ற போதை அவர் எனக்கு இன்னைக்கு இதை சொல்லிக் கொடுத்தாரு அதை சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறது இது வந்து ஸ்தூலமாகவே நடக்குது சூஷமமாக அவர் கொடுக்குற தான் ஒரு ஒரு செகண்டு உங்களை வழி நடத்துது அதுதான் இந்த பிராமண வாழ்க்கையை இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அந்யான வாழ்க்கையிலேருந்து முற்றிலும் வேறுபடுத்தி காட்டுது அப்படியே மனசை லேஸாக வச்சுருக்குது இதோடைய தொடர்ச்சியாகவே பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு உங்களுடைய புத்தியை வந்து எப்போவுமே லேஸாகவும் அதிநுட்பமாகவும் வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா இதுதான் இருக்கிறதுல மிக அழகான பர்சனாலிட்டின்றார் இல்லையா இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த அழகான உள்ளே இருக்கிற பர்சனாலிட்டி தான் நாளைக்கு உண்மையிலே அழகான உடலை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகுது சொர்க்கத்தில் ஸோ அப்போ மனசு லேஸாக இருக்கிறது தான் உண்மையில் பக்காவான பர்சனாலிட்ட எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா லவ் யூ பாப்தாதா தேங்க்யூ பாப்தாதா குஷி குஷியாக இருங்க குளிர்ச்சியாக இருங்க இது தேர்ட் சண்டே ஸோ வழக்கம் போல் அந்த நேரம் வந்து விஜய் ரூபா பாபாவை வந்து இந்த சிருஷ்டி மரத்தின் அடியிலிருந்து பாபாவோடு சேர்ந்து இந்த மரத்துடைய இலை கிளை அத்தனைக்கும் என்னிடம் இருந்து சக்தி போயிட்டு இருக்குது எல்லோருக்கும் அந்த தெய்வீக சக்தி அனுபவமாகிட்டு இருக்குது அப்படின்னு யோகா பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் ஓம் சாந்தி